விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1-8 முடிய மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சி அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசுப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் நோய் எதுவும் உங்களை மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஓர் நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்பாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 116. பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. 2 வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23-26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்
அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசூஸ் இஸ்கரோத்து உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதை, தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காடல்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் போதிரிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களும் ஒரேவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து ஆண்டவர் அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே முக்கு புகழ்.